இன்னைக்கு தமிழகத்துல அசூர வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் அதற்கு பின்னால் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையமே நாம் தமிழர் கட்சி தான் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி அப்படின்னு அறிவித்திருந்தாலும் கூட தற்போது நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் இரண்டாவது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறது ஒரு வியப்பான செய்தி இதற்கான மிக முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பரந்தூரில் விவசாயிகளின் நிலங்களை அபகரித்து அதில் விமான நிலையம் அமைப்பேன் என்ற ஒரு முடிவை கையிலெடுத்து அதை அமல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல விவசாயிகள் அதை எதிர்த்து போராடுகிறார்கள் மக்கள் எதிர்த்து போராடுகிறார்கள் அந்த மக்களின் போராட்டத்திற்கு விவசாயிகளின் போராட்டத்திற்கு பக்கபலமாக பலமாக சீமானவர்கள் நிற்கிறார் அங்கு மட்டுமல்ல இடைநிலை ஆசிரியர்கள் திமுகவின் ஆட்சிக்கு எதிராக போராடுகிறார்கள் அங்கும் சீமானவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார் செவிலியர்கள் திமுகவின் ஆட்சிக்கு எதிராக போராடுகிறார்கள் அங்கும் சீமானவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர்களின் கோரிக்கைகளை ஆளுங்கட்சி நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களின் போராட்டத்தில் பங்கு பெற்று ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் தருகிறார் திரு சீமான் ஆனால் இதையெல்லாம் யார் செய்யணும் அப்படின்னு சொன்னா எதிர்கட்சியை 打开。啊啊 மக்களிடம் அதிகமான வாக்குகளை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யணும் ஆனா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்கட்சி பூசலில் உச்சமடைந்து பன்னீர்செல்வம் அணியாக எடப்பாடி அணியாக சசிகலா அணியாக தினகரன் அணியாக ஒரு தேங்காவை உடைத்தால் நான்காக சிதறுவது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறி போயிருக்கக்கூடிய சூழலில் உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்று மக்களே உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது ஒரு கட்சி செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தன்னுடைய உட்கட்சி விவகாரத்தில் கவனங்களை செலுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போய்விட்டது இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் சொல்றாரு என்ன சொன்னாரு சேலத்தில் எட்டு வெளிச்சாலை வருவது உறுதி என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடையாளம் தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதே போல ஆளுங்கட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் பேச சொல்லி கே கே எஸ் எஸ் ஆர் பேசுறாரு என்ன பேசுறாரு பரந்தூரில் விமான நிலையம் வருவது உறுதி ஆக திமுக அழிவதும் உறுதி அப்படிங்கிறது இது எடுத்து காட்டுகிறது யார் யாரெல்லாம் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் விவசாய பெருமக்களின் கண்ணீருக்கு காரணமாகிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் என்று அன்றைக்கே சீமான் சொன்னார் விவசாயிகளின் கண்ணீரே உங்களை அழித்து விடும் என்று சொன்னார் அதே போலதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் நடிகர் விஜயகாந்த் வந்தார் நடிகர் விஜயகாந்த் தொடர்ந்து தனித்து நின்று அதிகமான வாக்குகளை பெற்று மக்களை கவர்ந்து மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல் கட்சியாக தன்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடுத்து வந்தார் மக்களும் அவரை நம்பினார்கள் அரசியல்வாதி விஜயகாந்தாக திகழ்வார் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்த சூழலில் நடிகர் விஜயகாந்தாகவே இருந்து அவர் திமுகவோடும் அதிமுகவோடும் மாறி மாறி கூட்டணி வைத்து அதன் மூலமாக தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்து போனார் விஜயகாந்த் இன்றைக்கு உடல் நலிவுற்று மிகவும் பரிதாபமான ஒரு நிலையில் அவள் இருப்பதை கண்டு அவரை நேசித்து அவர் பின்னால் அவர் கட்சியில் இணைந்த அவருடைய தொண்டர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் எப்போதுமே திரு சீமானவர்களுக்கு அவர்களுக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மீது ஒரு அன்பு உண்டு ஒரு மதிப்பு உண்டு ஒரு மரியாதை உண்டு அதற்கு மிக முக்கியமான காரணம் கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே அவர்களை எதிர்த்து அரசியல் செய்த ஒரு ஆன்மகன் என்று விஜயகாந்தை பாராட்டியவர் சீமான் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு பாடல் வரிகளை சுட்டிக்காட்டி விஜயகாந்த் குறித்து பேசியிருந்தார் திரு சீமான் அந்த காணொலி மிகவும் பரவலாக மக்களால் பார்க்கப்பட்டிருந்தது அந்த போல படைத்த என்று தொடங்கும் அந்த பாடல் வரியில் சாதாரண திரைப்படம் சாதாரண திரை காட்சி ஆனால் இந்த பாடல் வரிகளாலும் அதற்கு இசை கொடுத்த இளையராஜாவாலும் இது மிகப்பெரிய காவியமாக மாறிவிட்டது என்று சீமான் அவர்கள் பேசியிருந்த அந்த காணொலி மிக அதிக நபர்களால் பார்க்கப்பட்டிருந்தது அப்போது அதில் மக்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கிறார்கள் இதை குறித்து சீமான் அவர்கள் அற்புதமாக பாடுகிறார் கலை மீது மிகவும் ஆர்வம் கொண்டவர் சீமான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தா மக்கள் பெரும்பாலானோர் அவர்கள் சொல்றது என்னன்னா விஜயகாந்த் மிகவும் நல்லவர் விஜயகாந்த் இப்படி உடல் நலிவுற்று இருப்பதை பார்க்கும்போது மனதிற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ஒரு நல்ல அரசியல்வாதியை நாம் அடையாளம் காணாமல் விட்டுவிட்டோமே அப்படின்னு ஏகப்பட்ட புலம்பல்கள் குறிப்பாக அவர்கள் சொல்வது அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்ற அந்த பாடல் வரிகளுக்கு பொருத்தமானவர் விஜயகாந்த் என்று பலர் வந்து விஜயகாந்த் குறித்து கீழே வந்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றுதான் அன்றைக்கு விஜயகாந்த் இருந்த அதே இடத்தில் இன்று சீமான் இருக்கிறார் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மட்டுமல்ல காங்கிரஸ் பிஜேபி என்ற தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக தமிழர்களுக்கான அரசியல் கட்சியாக தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக மாபெரும் தலைவனாக மக்களின் தலைவனாக ஒவ்வொரு போராட்டத்திலும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தலைவனாக திரு சீமான் அவர்கள் இருக்கிறார் அன்றைக்கு விஜயகாந்த் அவர்களை இனம் காண மறந்து விட்டீர்கள் ஒரு அற்புதமான தலைவரை அடையாளம் காண மறந்து விட்டோமோ என்று நீங்கள் இன்றைக்கு வருத்தப்படுகிறீர்கள் ஆனால் தற்போது உங்கள் கண்முன்னே ஒரு தலைவர் இருக்கிறார் அவரை நீங்கள் அடையாளம் காண மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்தில் இருக்கிறார் மக்களின் போராட்டம் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரையாவது பார்க்க முடியுமா வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான யோக்கியதை கிடையாது ஏன்னால் அவர்களை போராட விட்டதற்கான காரணமே இவர்களும் இவர்கள் செய்த அரசியலும் தான் ஆக அப்படிப்பட்ட அந்த சீமான் ஓய்வறியாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்

அல்ல என் தலைவன் திரு சீமான் அப்படின்னு சொல்கிறார்கள் பல தம்பிமார்கள் தொடர்ந்து மக்களுக்காக கருத்துக்களை விதைத்து கொண்டிருப்பவர் இளைய தலைமுறை பிள்ளைகள் மனதில் விதைத்து கொண்டிருப்பவர் தலைவரை அடையாளம் காணுவோம் நடிகர் விஜயகாந்த் பூரண உடல் நலத்தோடு இருக்கணும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் நாளை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களின் காணொலிகளை பார்த்து இவ்வளவு சிறந்த அரசியல்வாதியா இவ்வளவு தலை சிறந்த தலைவனா இவ்வளவு துணிச்சல்காரரா இவ்வளவு கருத்துகளும் மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவரா என்று இவரை நாம் தேர்ந்தெடுக்காம விட்டுவிட்டோமே என்று ஏங்கி தவித்து விடாதீர்கள் மக்களே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் வாய்ப்பளியுங்கள் நன்றி வணக்கம்